இந்து மகா சபை பார்ப்பனர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். தஞ்சையிலே ஒரு கூட்டத்தில் பேசிய போது பொதுமக்கள் அதை எதிர்த்து கலவரம் செய்கிறார்கள். ஈவேரா பெரியார் அவர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த மூஞ்சி. தமிழ்நாட்டிலே இந்த முயற்சிகள் முளையிலேயே கிள்ளி எறியப்படும் என்று உறுதியாக எச்சரிக்கை தருகிறார் ஈவேரா பெரியார். அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தீவிரமான போராட்ட களத்தில் இருக்கிறது. நாங்கள் தான் தேச போராட்ட வீரர்கள் என்று மார்கட்டிக் கொள்ளும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமும் தனது அமைப்பை பலப்படுத்தும் முயற்சிகளிலே மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது. அப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பிலேயும் இந்த பிரச்சனை கிளம்பாமல் இல்லை. சுதந்திர போராட்டத்தில் ஒதுங்கியிருக்கலாமா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்தியா முழுமைக்கும் அமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் போட்டாலும் மராட்டியத்தை தவிர வேறு வட மாநிலங்களில் அது செல்வாக்கு பெறுவதில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டன. ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவு தந்து வந்த இந்துக்கள் எல்லாம் பின்னர் முகஞ்சுலிக்க ஆரம்பித்தனர். அதற்கு ஒரு காரணம் உண்டு. மற்ற வட மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பலப்படுத்துகிறோம் என்று முன்வந்தவர்கள் எல்லாம் ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள். சிலை வழிபாட்டை அநாதிமா என்று கூறி அவர்கள் விருப்பவர்கள். ஆனால் எட்கேவன் பார்ப்பனர் எங்கு போனாலும் தன்னுடன் ஒரு அனுமா சிலையை எடுத்துக்கொண்டுதான் போவார். இதை ஆரிய சமாஜக்காரர்கள் செலுத்தனர். எனவே ஆர்எஸ்எஸ் மீது அவர்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பித்தது. பிறகு இதை சரிகட்டும் முயற்சிகள் நடந்தன. அதுவரை மராத்திய மொழியில் சொல்லப்பட்டு வந்த அவர்களின் பிரார்த்தனை பாடல் இந்த காலகட்டத்திலேதான் மற்ற வடநாட்டு பார்ப்பனர்களின் ஆதரவை பெற சமஸ்கிருத மொழியில் மாற்றினார்கள். ஆரிய சமாஜக்காரர்களை சரிகட்டுவதற்காக அனுமான் சிலை வழிபாட்டை நிறுத்தியதோடு மதச்சடங்குகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தாமல் கைவிட்டார்கள். முதலில் அமைப்பை பல்வேறு மாநிலங்களில் உருவாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. நாக்பூரை தாண்டி தமது அமைப்பை ஒரு சில மாநிலங்களில் தோன்றப்பட்டது என்றவுடன் எஸ்கேவரின் கற்பனைகளும் கனவுகளும் அதிகரித்தது. 1940 ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமிலே பேசிய எஸ்கேவர், இதோ என் கண் முன்னாலே ஒரு இந்து ராஷ்டிரத்தை பார்க்கிறேன் என்று புலாங்கிதம் அடைந்தார். 1940 ஜூன் மாதம் எட்கேவர் உடல்நிலை மிக மிக மோசமானது. டாக்டர்கள் அவரது நோயை தடுப்பதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். வேறு வழி இல்லாமல் கடைசியாக ஒரு அறுவை சிகிச்சை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையால் தாம் உயிர் பிழைக்கப் போவதில்லை என்று எட்கேவர் உணர்ந்தார். அப்போது அவசர அவசரமாக ஒரு நபருக்கு அழைப்பு விடுக்கிறார். படுத்த படுக்கையில் இருக்கும் எஸ்கேவர் ஒரு துண்டு சீட்டில் கீழ்கண்டவாறு எழுதினார். Before giving this body finally in the hands of doctors, I want to tell you that hereafter you look after the organization and shoulder the whole responsibility. கடைசியாக இந்த உடலை டாக்டர்களிடம் ஒப்படைக்கும் முன்பு நான் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், இனிமேல் நீதான் இந்த அமைப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும், முழு பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த துண்டுச்சீட்டில் எழுதப்பட்டிருந்தது. எஸ்கேவரால் கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்டு துண்டு காகிதத்தின் மூலம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கப்பட்ட அந்த நபர் யார்? அவர்தான் மாதவராவ் கோல் வாக்கர். எஸ்கேவரிடமிருந்து ஒரு துண்டுச்சீட்டு காகிதம் மூலம் கோல் வாக்கரிடம் அதிகாரம் மாற்றப்பட்ட இந்த செய்தி ஒரு ஆராய்ச்சியாளர் மூலம் வெளியே வந்திருக்கிறது. அந்த ஆராய்ச்சியாளர் பெயர் செக் செனோ. ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் என்ற தலைப்பில் 1959 அவர் சமர்ப்பித்த ஆய்வுரையில் 24வது பக்கத்தில் இந்த தகவலை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார். 1940 ஜூன் மாதம் 20ஆம் தேதி எஸ்கேவர் மரணம் அடைகிறார். அந்த மரணத்திற்கு முதல் நாள் இந்த அதிகார மாற்றம் நடந்து முடிகிறது. இனி கோல்வாக்கரின் கதையை கேளுங்கள். ஒரே துண்டுச்சீட்டில் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் எஸ்கேவர் அதிகார மாற்றம் செய்து ஆட்சி கட்சியில் அமர்ந்த இந்த மாதவரால் கோல்வாக்கர் யார்? அவரும் மராட்டிய மாநிலத்தைச் சார்ந்த சிற்பவன் பார்ப்பனர் தான். அதிலிருந்து 1973 அவர் இறக்கும் வரை ஆர்எஸ்எஸ்இன் சர்சன் சாலக் அவர்தான். 1906 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு மகனாக பிறந்த கோல்வாக்கர் இளமை பருவத்திலேயே மத நெறியில் ஊறியவர். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே MSc விலங்கியல் ஜுவாலஜி படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே ஆசிரியராகவும் இருந்த இவர் 1933 பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆர்எஸ்எஸ் நாக்பூர் தலைமைப்பிடத்துக்கு
பணியாற்ற வந்து சேர்ந்தார். ஆன்மீகம் என்பதில் இவருக்கு அலாதியான ஈடுபாடு. இந்து ராஷ்டிர விடுதலை என்பதை விட சொந்த ஆன்மா விடுதலையில் இவருக்கு துடிப்பு அதிகம். எனவே 1937 ஆண்டிலே RSS அமைப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு சர் காட்சியிலேயும் கோல்வாக்கர் ஒரே துண்டு சீட்டில் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் ஏற்கேவர் அதிகார மாற்றம் செய்து ஆட்சி கட்டில் அமர்ந்த இந்த மாதவராவ் கோல்வாக்கர் யார்? அவரும் மராட்டிய மாநிலத்தைச் சார்ந்த சித்பவன் பார்ப்பனர்தான். அதிலிருந்து 1973 ஆண்டு அவர் இறக்கும் வரை RSS-இன் சாலக் அவர்தான். 1906 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19 பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு மகனாக பிறந்த கோல்வாக்கர் இளமை பருவத்திலேயே மதவெறியில் ஊறியவர். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே MSc விலங்கியல் ஜுவாலஜி படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே ஆசிரியராகவும் இருந்த இவர் 1933 ஆண்டில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு RSS நாக்பூர் தலைமைப்பு இடத்திற்கு பணியாற்ற வந்தார். ஆன்மீகம் என்பதில் இவருக்கு அலாதியான ஈடுபாடு இருந்ததாம். இந்து ராஷ்டிர விடுதலை என்பதை விட சொந்த ஆன்மா விடுதலைக்கு இவர் துடிப்பு அதிகம். எனவே 1930 ஆண்டிலே RSS அமைப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு சர் காட்சியிலே இருந்த அகந்த ஞான சாமியாரை தேடி போய்விட்டார். அப்போது அவர் வளர்க்க துவங்கிய தாடியும் முடியும் கடைசி வரை அப்படியே நீடித்தது. சாமியாரிடம் போனவர் ஆன்மீகத்தில் அதிகமாய் கிளைக்கடன் வலிவு மூளை கோளாறில் வந்து முடிந்தது. வேறு வழியின்றி ஹெச்கேவரிடம் யோசனை கேட்க வந்தபோது RSS அமைப்பிலே சேர்ந்து பணியாற்றுமாறு வற்புறுத்தவே மீண்டும் அவரது இந்து ராஷ்டிர தொண்டு துவங்கியது. ஹெச்கேவர் கோல்வாக்கரை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்தது ஏன் என்பது RSS வட்டாரத்திலே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஹெச்கேவரோடு சதையும் நபமுமாக இருந்து அமைப்பை உருவாக்க உழைத்த அப்பாஜி ஜோஷி ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? அமைப்பை உருவாக்குவதில் தலை சிறந்த கட்டிக்காரர்கள் என்று பெயரெடுத்த முழு நேர ஊழியர்களான கேஷவ் ஆப்தி தாதாராவ் பார்மத் ஆகியோருக்கு ஏன் இந்த வாய்ப்பு கிட்டவில்லை? பாபாராவ் சவர்கார் நாராயண் சவர்கார் என்ற முன்னணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டது ஏன்? மராட்டிய மாநிலத்திலே RSS உருவாக அடித்தள வேலைகளை செய்த காசிநாத் பாண்ட் லிமாயி பிவி கேங்கர் ஆகியோர் ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டனர்? இவர்கள் எல்லோரையும் விட அமைப்பு பணிகளில் அவ்வளவு தீவிரம் இல்லாதவரான கோல்வாக்கருக்கு ஏன் பொறுப்பு வந்து சேர்ந்தது? அதற்கு முன் RSS செயலாளர் என்ற பதவிக்கு வரும் வரை கோல்வாக்கர் பொது வாழ்க்கையிலே ஆர்வமுள்ள ஒருவராக செயல்பட்டார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவர் சாமியாராக போக விரும்பியவர். இதற்கான விடைகள் இன்னும் புதிர்தான். ஆனால் கோல்வாக்கருக்கு ஒரு அடிப்படையான தகுதி மட்டும் இருந்தது. RSS அமைப்புக்கு தலைவராக வர வேண்டுமானால் அவர் ஒரு பார்ப்பனராக இருந்தால் மட்டும் போதாது, அதேயே சித்பவன் பார்ப்பனராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையான தகுதி கோல்வாக்கருக்கு மட்டுமே இருந்தது. RSS ஊழியர்களுக்கு கோல்வாக்கரை பற்றி எப்போது தெரியும்? அவர் எந்த வகையில் அறிமுகமானார்? கோல்வாக்கர் எழுதிய ஒரு நூலின் மூலமாகவே அவர் RSS ஊழியர்களுக்கு அறிமுகமானார். நூலின் பெயர் தி ஆர் அவர் நேஷன்ஹுட் தத்துவமாக்கி முதன் முதலாக தந்த நூல் இந்த நூல் தான். அதற்கு முன் கொள்கை பிரகடனமாக தத்துவார்த்தமாக எடுத்துச் செல்லும் நூல் எதுவுமே இந்த இயக்கத்திற்கு கிடையாது. இந்த நூலின் மூலமாகவே கோல்வாக்கர் RSS பார்ப்பனர்களிடம் அறிமுகமானார். இப்படி ஒரு கருத்து கருவூலத்தை RSS அமைப்புக்கு வழங்கியவர் கோல்வாக்கர் தான் என்று இப்போது இவர் கருதப்பட்டு மதிக்கப்படுகிறார். நாக்பூர் நீதிமன்றத்திலே தேவரன் தற்போதைய RSS தலைவர் 1985 முன் இறந்து விட்டவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்திலே கூட RSS கொள்கையை விஞ்ஞானபூர்வமாக எடுத்துச் செல்ல மறைந்த கோல்வாக்கர் இந்த நூலை எழுதினார் என்று எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் RSS காரர்களே கூட இந்த அளவு நம்ப வைத்திருக்கும் இந்த செய்திக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய மோசடியே நடந்துள்ளது. அப்போது நாக்பூர் நீதிமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்த வாக்குமூலமே ஒரு அபட்டமான பொய். RSS கொள்கைகளுக்கு விஞ்ஞான பூர்வமான ஒரு பிரகடனத்தை நூலாக வெளியிட்டவர் கோல்வாக்கர் தான் என்றாலும் அது அவருடைய சொந்த சிந்தனை.